Soru Thaan Mukiyam show YouTube release ஆகிறதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி நீங்க BS Value app-ல பார்க்கலாம். BS Value app Play Store App Store ரெண்டுத்துலயுமே இருக்கு. டவுன்லோட் பண்ணி பாருங்க. BS Value இது உங்கள் சொத்து. கக்கல் கக்கல் பண்ணி பாத்தா பசிக்குது. சாப்பிட போமா? எங்க போ? எங்க இருக்கோம்? கோயம்பேடு. நேரா விடு விடு. அண்ணா நகர் கா. அவ்வளவு காசு இல்ல. ஏ ச்சே வண்டி ஓடு. ஸ்டெப்பா அண்ணா விடுப்பா நீயே. பழம் ஏறாதா கீழே போ. கிரப்ப ரைட் இருக்கு சிக்னல் ரைட் இருக்கு ஆ ரைட் ஆ கொஞ்சம் டப்பு நான் நாலா கிர லெஃப்ட் நிப்பட்டு அரிசிவே பரதுலாஸ் அப்படியே நிப்பட்டு வா எப்படி கடைக்கு வந்திருக்கோம் பார் வா சொல்லு சொல்லு One hour later. Hey, வரியா இல்லையா? சித்தப்பா ஃபோன் பேசிட்டு இருந்தப்பா வர சித்தப்பா. மகனே, சோறு தான் முக்கியம். கரெக்ட் இல்ல. ஏய், சிவய்யி. கரெக்ட் சித்தப்பா. சோறு தான் முக்கியம். வா. ஒரு பெரிய திருவனந்தபுரம் ரொம்ப டேஸ்டா இருக்குறாப்பா இது தொண்டு சாப்பிடணும் சொன்ன உம்பரா மட்டும் நீ சவுத் இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணால் ஒன்று சாப்பிடுவில்ல அதாவது நம்ம தமிழ்நாடு கேரளா ஆந்திரா ஆமாம் மூணு சேர்ந்து ஒரே பிளேட்டில் வரும் அது இங்கே ரொம்ப ஃபேமஸ் ட்ரைலாஜி ஆ இங்கிலீஷ் தான் இதுதான் யூஸ் இருக்கு ஐயா இவர் பெரிய மருத்துவம் நடந்துக்க மாட்டாரு கொஞ்சம் அந்த பொடியை கொண்டாங்க தொட்டு சாப்பிட்றது நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இருந்தா தானே எனக்கு சுத்தம் இப்படியே போயிட்டு இருந்துச்சு தான் நான் வர கடைசி சொல்வாரு நான் சொல்றேன் உனக்கு பிரீஃப் பண்றேன் உனக்கு சூப்பர் சூப்பர் கமா இவர் நான் ஒரு பரோட்டா சொன்னேன்ல வந்து ஆமாமா நல்லா அடிச்சு ஒரு பரோட்டா நீங்க பொரிச்சு இருக்கு சூப்பரா பாக்கும்போதே அப்படி இருக்கு திருவனந்தபுரம் பிஷ்கரியா தலைசேரி அப்படியே அங்கே போயாச்சு நான் சொன்ன மாதிரி நடக்கு பாரு இது மேலே அப்படியே ஊற்றி இதை இப்படி பிச்சு திருப்பி ஒரு தடவை டிப் பண்ணி உனக்கு தேவையான பிரியாணி சரி சரி எனக்கு தேவையான பிரியாணி இந்த ரைத்தா இருக்கு முட்டைக்கறி இருக்கு இந்த சிக்ஸ்டி ஃபைவ் இருக்கு சரி சரி இதில் ஒரு
இடியாப்பம் இருக்கு. ஓகே. ஒரு கல் தோசை இருக்கு. இது திஸ் இஸ் கால்ட் ஆச்சி விருந்துமானே. சத்தியமா சொல்றேன், இவ்வளவு வருஷம் பிஹேவியர் பார்த்ததே கிடையாது. போறேன் முடிக்கலாம். சரி சரி, சவுண்ட் வராம போதுமா? இங்கே என்ன இருக்கு? இன்னும் பிரியாணி சாப்பிட்றதுக்கு ஒரு டெக்னிக் சூப்பர் பா. இங்கே பார், இது வரவே வராது. என்ன தெரியுமா, இங்கே பார், லெக் பீஸில் ரைஸ் சுட்டியிருக்கேன். சரி சரி, இது நிறைய இடத்துல சாத்தியம் இல்லை தெரியுமா. பிரியாணி வேகும் போதே சேர்த்து சிக்கன் வெந்தால் மட்டும்தான் அதோட ஒட்டி பாயில் ஆகும். தனியாக மிக்ஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒட்டவே ஒட்டாது. என்ன சாப்பிட சொல்ல? திருவனந்தபுரம் திருவனந்தபுரம் இதுக்கு மேல இதை சாப்பிட ஒண்ணும் இல்லை. இப்பதான் இல்ல, எல்லாத்துலயும் ஒண்ணுங்க கரெக்டான அளவுல இந்த தோசையை போடணும். இன்னொன்னு சாப்பிடணும்னு தோணணும் இல்லையா? ஆனா எல்லாத்தையும் சாப்பிட முடிச்சா முடிஞ்சு வைஃப் இல்ல. பால் ஊத்தி சாப்பிடுறது ஒரு டேஸ்ட். ஃபிஷ்கரில இருந்து இது போட்டுருக்காங்க. எங்களுக்கு பாய் இல்லையா? ஃபிஷ் எப்படி வந்திருக்கு? ஒரு எபிசோட் அவர், ஒரு எபிசோட் நான், பிரித்து போட்டு வேலை பாருங்கள். இனிமேல் எல்லாரும் எப்படி வந்திருக்கு ஃபிஷ், உனக்கு கொடுக்கலாமா? அதெல்லாம் நான் பார்த்துட்டு செக் பண்ணுறேன். ஃபுல் பீஸ் வந்திருக்கான்னு நான் பார்க்குறேன். ஆமாம், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஷோ முடிஞ்சிருச்சு, வாங்க எல்லோரும் வீட்டுக்கு. என்ன அங்கே தான் ஃபிஷ்ஷே இல்லையா? இன்னொரு ஃபிஷ் இருக்குது, அது வந்திருக்கான்னு நான் பார்ப்பேன். கொடுங்க, நானே வந்துக்கிறேன். நீயே வந்துக்கிறியா? நானே வந்திருக்கேன், பார்த்துக்கிறேன். என்ன நடந்து நானும் சாப்பிடவே இல்லை, இந்த செரிப்பு தான் ஊட்டிட்டு. ஆமாமா, இது வந்து அவங்க, நான் எனக்கு புரிஞ்சு போச்சு. ஃபஸ்ட் இது இங்கே வந்துட்டு அது அங்கே போகும்போதே புரிஞ்சிருச்சு. என்ன இது? இது சொல்கிறேன், இது வந்து பாயசம். வரல வரவில்லை, என்ன நோ 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 நோ, உங்கள் பாசத்துக்கு நான் அடிமை. அது வந்தாலும் நான் எனக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று சொல்ல போகிறேன். நான் நான் டேஸ்ட் பண்ணுவேன், ஏன்னா இது வந்து ஒரே மாதிரி தெரியும். வராதுல்ல அந்த பீஸ் குழம்பு, இங்க வரவே வராது. இப்ப வருதுன்னா அதுல ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம். நான் போய் சொல்ல மாட்டேன். இந்த போதுமா, எவ்வளவு பெரிய பிஷ் உனக்காக ஒழிச்சு வச்சிருக்கீங்க, சாப்பிடு. எனக்கு புரிஞ்சிருச்சு, என்ன பிஷ் நீங்க சாப்பிடுங்க, இளநீர் பாயசத்தை நானே குடிக்கிறேன். ஏ இல்லப்பா, நிஜமா சித்தப்பா. என்ன ப்ரோ, அதில் கொடுத்தப்ப ஏதோ மதந்து மதந்து அப்படி வளர்றேன், நல்லா ஃப்ளோட்ல ஆகிட்டுருச்சு. எஸ், இப்போயும் கொஞ்சம் கொஞ்சம் மதங்க பாரு.
சூப்பராக இருக்குது இந்த இளநீர் பாயசம். எது ஸ்பெஷலாக செய்கிறீங்களா? இளநீர் போட்டு பண்ணுவாங்க. ஃபுல் க்ரீமு, தேங்காய் பால், பனை வெல்லம். ஆனால் ஃபுல் க்ரீம்ன்றதுலே ஜஸ்ட் மிஸ் தெளிவாக இருக்கா அம்மா? ஜேசிபி மாதிரி சொல்லுவேன். பிறன்றது அப்படி தானே மகனா? மீன் குழம்பு, ஒயிட் ரைஸ், இந்த விஷயத்துக்கு வா. இல்ல இல்ல அப்புறம் நான் குடிச்சிட்டு வரேன். யார் ரசானி கை பக்குவம் அப்படி சூப்பரா சமைக்கிற செஃப் இருந்தாலும் அதை அழகா சாப்பிடுற ஒரு ஆள் வேணும், ஒரு ஒரு சீஃப் ஒன்று வேணும். அந்த சீஃப் நீங்க தான். என்னெல்லாம் சாப்பிட்டா சொல்லு? கொத்துக்கறி, இட்லி, அது கூட சிக்கன் சால்னா, திருவனந்தபுரம் கோழி பொரிச்சது, ஆச்சி விருந்து. ஆச்சி விருந்தில் என்ன இருந்துச்சு? பிரியாணி இருந்துச்சு. ஆச்சி விருந்தில் பிரியாணி இருந்துச்சு, இடியாப்பம் இருந்துச்சு, புரோட்டா இருந்துச்சு, ஒரு தோசை இருந்துச்சு, ஒரு முட்டைக்கறி இருந்துச்சு, ஒரு சிக்கன் கறி இருந்துச்சு, 65 இருந்துச்சு, ரைத்தா இருந்துச்சு, இப்படி எல்லாம் இருந்துச்சு. இது இருந்துச்சு இளநீர் பாயசம். இளநீர் பாயசம் கெஸ் பண்ணு, கரெக்டாக நெருக்கமாக சொல்லிட்டு அப்படின்னா நான் கொடுத்துட்றேன், இல்லைன்னா நீ தான் கொடுக்கணும். 2000 to 2000 ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். 1005 to 2000 இதில் வந்துச்சுன்னா நான் கொடுத்துருவேன், கம்மியாக வந்துச்சுன்னா நீ தான் கொடுக்கணும். தாராளமாக வர வாய்ப்பே இல்லை. யாராவது இப்படி செய்வாங்களா? கம்மியாக வந்தால் நீ கொடுன்னு சொல்லுவாங்களா? ஆனால் நீ மனதைரியத்தோடு இருக்கியல்ல. வராது சித்தப்பா. இந்த பாருங்க, 10 dish, ஒரு டிஷ்ஷுக்கு 150 ரூபான்னு போட்டால் கூட 1500 ரூபா. சூப்பர். ஓ, அந்த மாதிரி கால்குலேஷன். அப்படி 1500 ரூபா மினிமம் சொல்கிறேன், ப்ளஸ் அது இதெல்லாம் சேர்த்து ஒரு 2000 ரூபாய் வரும். வரும் வரும். இந்த டாக்ஸி கீச்சுன்னு எல்லாம் போட்டோம். சாதாரணமாக ரெண்டு பேருக்கு இந்த 2000 ரூபாய் சாப்பிட்டாலே கொண்டாங்க. கொஞ்சம் கொஞ்சம் பேச்சாடா பேசுனேன். மண்ணாங்கட்டி பரம்பரை, மண்ணா பரம்பரைன்னு சொல்லிவிட்டு. ஹலோ, நான் வந்து கரெக்டாக தான் கேஸ் பண்ண அப்படின்னு பார்த்தா. நான் தான் ஏற்கனவே இங்கே வந்திருக்கேன்னு சொன்னேன். அதை வச்சு நான் சொல்கிறேன், அதை யோசிக்க மாட்டேன்ல. ஆச்சி விருந்துன்னு ஒன்று ஃபுல்லாக சாப்பிட்டோமா, இதில் ஊருப்பட்ட டிஷ் இருந்துச்சா? ஆமாம்மா. அது எல்லாமே சேர்த்து 299 தான். அதே அதிர்ச்சியோடு போய் கட்டிட்டு வந்தது. சூப்பர். வணக்கம் பதன். வணக்கம். அறுசுவை பாரத விலாசோட மேனேஜர் நமக்கு இங்கே வந்திருக்காரு. அவர் பேர் ஜெய்ஹிந்த். உங்கள் நேம் பிரதர்? ஹரிபிரசாத். ஹரிபிரசாத். இவர் வந்து இங்கே ஸ்டேஷன் கேப்டன். ஸ்டேஷன் கேப்டனாக இருக்கான். சூப்பர். மற்றவங்கிட்ட இல்லாத நம்ம இருக்கணும்ன்ற எண்ணம் எப்படி தோணுது? அதை எப்படி கிரியேட் பண்ணுறது? எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது. செட்நாடு மட்டும் கிடைக்கும், அப்புறம் தள்ளி போயின்னா கேரளா ஃபுட் மட்டும் கிடைக்கும். எல்லாமே சேர்ந்து ட்ரையாலஜியாக கிடைக்காது, எங்கேயுமே கிடையாது எங்கள் பக்கத்தில். ஸோ அதான் ஓனர் டிஸ்கஸ் பண்ண அந்த மாதிரி பண்ணலாம். டிசப்பாயிண்ட் ஆகிட்டு போயிட்டாங்க. ஒருத்தவங்க வந்து கேரளா டிஷ் கேட்பாங்க, கேரளா ரைஸ் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் அவங்க டிசப்பாயின்ட். என்ன சொல்லுவீங்க? சச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. நீங்கள் வந்து சாப்பிட்றவங்களோட எண்ணங்களை வந்து பூர்த்தி செய்கிறீங்கள. அதுக்கு எங்களுடைய பிளாக்ஷிப் கோ சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். இன்னும் நீங்கள் புதுசு புதுசாக கிரியேட் பண்ணணும், எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள். புதுசாக 4 ஐட்டம் கண்டுபிடிச்சிருங்கன்னு சொல்லுங்கள். உடனே நாங்கள் கிளம்பி வரோம். ஷூட் இருக்கோ இல்லையோ நாங்கள் வந்து நல்ல ஆம்பியன்ஸ் ஒன்று. ஃபேமிலியோடு வந்தீங்க, ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா அதுக்கு உட்கார தனி செட்டப்பில் சூப்பராக வந்து இடையே வச்சுருக்காங்க. சிரித்த முகத்தோடய வந்து கொடுத்தாங்க. நம்மளும் நல்லா சாப்பிட்டோம். ஆமாம் ஆமாம், நம்ம தான் சாப்பிட்டோம். நம்ம தான் சாப்பிட்டோம். நம்ம தான் சாப்பிட்டோம். பார்த்த எல்லாருக்கும் தெரியும் வேணாம். ஸோ இதை நாங்கள் சொல்கிறத விட நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள், வாங்க என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி ஹோட்டல் எங்கள் ஊர்லேயும் இருக்கே, எங்கள் தெருவிலையும் இருக்கே, எனக்கு தெரிஞ்ச ஹோட்டல் இருக்கே அப்படின்னு சொன்னீங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் வந்து அவங்கள டாக் பண்ணுங்கள். நாங்கள் அந்த ஊருக்கு வரோம், அந்த நாட்டுக்கு வரோம். அது எந்த ஊராக இருந்தாலும் சரி, எந்த ஐலாண்டாக இருந்தாலும் சரி, நம்ம போகிறோம். ஆமாம், எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி நாங்களே வந்து சாப்பிட்றோம். பரவாயில்ல. பிளாக்ஷிப் கோல சோறு தான் முக்கியம்ல, உண்மையிலேயே சோறு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அடுத்த எபிசோட்
வேற இன்னும் சுவாரஸ்யமான ஒரு ஹோட்டலோட உங்களை சந்திக்கும் முறை தச்சம் என்பது அன்பு மகன் சேட்டை ஷெரீஃப் மற்றும் சித்தப்பா சுட்டியாரவே. கிலோ கணக்கில் இல்லை டன் கணக்கில் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கக்கூடிய மோட்டிவேஷன் தமிழ்னுடைய வீடியோஸ் இப்போ பிஎஸ் வேல்யூ ஆப்ல இருக்கு, உடனே போய் பாருங்க. எந்த ஓடிடியிலும் இல்லாத அளவு வெறும் 33 ரூபாயில் ஆண்டு முழுவதும் 3 இடத்தில் விளம்பரங்களுடன் வீடியோக்களை கண்டு ரசிக்கலாம். மேலும் 99 ரூபாயில் 2 இடத்திலும் 199 ரூபாயில் 1 இடத்திலும் விளம்பரங்களுடன் 365 ரூபாயில் விளம்பரமே இல்லாமலும் கண்டு ரசிக்கலாம் உங்கள் பிஎஸ் வேல்யூவில். சூடா ஒரு சூரியன் செஞ்சு உள்ள அடைச்சுக்கோ, முடி சூடா மண்ண நீதான் நினைச்சுக்கோ, யாரோ எல்லைய போட்டா உள்ள சிரிச்சுக்கோ, வெத உயரம் சொல்ல அவ யாரு முளைச்சுக்கோ, தோத்தாத வெற்றியே அட புரியும் புரிஞ்சுக்கோ அந்த